வணக்கம் நண்பா, நான் உங்கள் ப்ரீத்தம் ஜேஜே. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற வீடியோ என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அப்ளிகேஷன், சாஃப்ட்வேர், சாங்ஸ் இதெல்லாமே பார்த்தாச்சு. இப்போ நம்ம பார்க்க போகிறது ஒரு ஹார்ட்வேர். அதாவது நம்மக்கிட்ட இருக்கக்கூடிய ஒரு மொபைல் வந்து ஆன் பட்டனோ இல்லை வால்யூம் பட்டன் இதெல்லாம் ப்ரெஸ் பண்ணும்போது ஒர்க் ஆகலை அப்படின்னா, அந்த ஃபோனை எப்படி ஆன் பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு சூப்பரான ட்ரிக்கு தான். ஐயோ ஐயோ, ஓகே நண்பா, அந்த ட்ரிக்கை யூஸ் பண்ணுறதுக்கு வந்து நம்மக்கிட்ட பவர் பட்டன் ஒர்க் ஆகாத ஒரு மொபைல் இருக்குது. இப்போ பார்த்தீங்கன்னா இதில் பட்டன் வந்து மொபைல் வந்து ஆஃபில் இருக்குது, பவர் பட்டன் ஒர்க் ஆகுதா இல்லைங்கிறத உங்களுக்கே நான் காட்டுறேன். அதுக்கப்புறமா உங்கள்கிட்ட ஒரு நல்ல சார்ஜர், மொபைல் சார்ஜர், நம்ம வீட்டில் யூஸ் பண்ணக்கூடிய ஒரு நல்ல சார்ஜர், ஒரிஜினல் சார்ஜர் இருந்தால் பெஸ்ட்டு. நான் ஒரிஜினல் சார்ஜர் தான் செக் பண்ணேன், அதனால தான் ஒரிஜினல் சார்ஜருங்க. இப்போ பார்த்தீங்கன்னா பவர் பட்டனும் ஒர்க் ஆகலை, வால்யூம் பட்டனும் ஒர்க் ஆகலை. இப்போ நான் பேக்கில் இருக்கிற கவரை நான் ரிமூவ் பண்ணிக்கிறேன். இதில் பார்த்தீங்கன்னா அந்த பேட்டரியை வந்து கொஞ்சம் கழட்டின மாதிரி வைக்கணும். எப்படி வைக்கிறேன் அப்படிங்கிறது நல்லா பாருங்கள். இப்போ மொபைல் வந்து ஆஃபில் இருக்குது, மொபைல் வந்து பேட்டரி சார்ஜ் இருக்குது பட் ஆஃபில் இருக்குது. ஒரு சார்ஜர் எடுத்துக்கிறேன். சார்ஜர் எடுக்கிறதுக்கு முன்னாடி நம்ம பேட்டரியை வந்து கொஞ்சமாக நம்ம கையில் பிடிக்கிற அளவுக்கு கழட்டி கொஞ்சம் லூஸாக வச்சுக்கோங்க. இந்த மாதிரி கழட்டுற மாதிரி வச்சுக்கோங்க. பார்த்தீங்கன்னா தெரியும், கொஞ்சம் க்ராஸாக வச்சு போட்டு நான் மொபைல் சார்ஜரை வந்து கனெக்ட் பண்ணுறேன். கீழே வந்து ஒரு 3 லெட் 4 லெட் இருக்கும், அது வந்து கரெக்டாக கனெக்ட் ஆகிருக்கிற மாதிரி பண்ணிங்கன்னா உங்களுக்கு மொபைல் டிஸ்பிளேயில் வந்து எத்தனை பர்சன்டேஜ் சார்ஜ் இருக்குது அப்படிங்கிறத காட்டும். சார்ஜ் ஏறதை காட்டும்போது இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும் என் மொபைலில் சார்ஜ் எவ்வளோ இருக்குது அப்படின்னு. அது கரெக்டாக 100%னா 4%னா எவ்வளோ காட்டுதோ அதை காட்டணும்னவே பார்த்தீங்கன்னா தெரியும். ஒரு சின்ன ட்ரிக் பண்ணியிருப்பேன் என்னங்கிறத நல்லா ஒரு தாட்டி மறுபடியும் ஃபஸ்ட்லேருந்து பார்த்தீங்கன்னா தெரியும், சார்ஜ் ஃபுல்லாக எவ்வளோ பேட்டரி இருக்குது அப்படின்னு காமிச்ச உடனே பேட்டரியை லேஸாக அப்படி தூக்கிட்டு அப்படியே வச்சும் போட்டு சார்ஜரை கழட்டிடணும், அவ்வளோதான். புரியல அப்படின்னா இந்த வீடியோவை மறுபடியும் ஒரு தாட்டி பாருங்கள், கண்டிப்பாக உங்கள் மொபைல் சுவிச் ஆன் ஆகும். சூப்பரான ட்ரிக், கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இது வந்து தமிழில் யாரும் அதிகமாக வீடியோ போடலை. இது ஒரு சின்ன விஷயம், எனக்கு தெரிஞ்சிச்சு, எனக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு. உங்களுக்கு இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னா இந்த வீடியோ ஒரு தம்ஸ் அப், ஒரு லைக் பண்ணுங்கள். இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இல்லையா, உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி குரூப்போட ஷேர் பண்ணிக்கிங்க. அவங்ககிட்ட இருக்கிற மொபைல் கண்டிப்பாக சுவிச் ஆஃப் ஆகாமல் இருந்தது அப்படின்னா, சாரி, சுவிச் ஆன் ஆகாமல் இருந்தது அப்படின்னா அவங்க இந்த ட்ரிக்கை யூஸ் பண்ணி சுவிச் ஆன் பண்ணிக்கிட்டும். ஓகே நண்பா, இதே மாதிரியான சூப்பர் சூப்பர் வீடியோஸ் உங்களுக்கு வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா ப்ரீத்தம் ஜிஜி அஃபீஷியல் யூடியூப் சேனல் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் பெல் ஐக்கன் கிரியேட் ஆகும், அதையும் ப்ரெஸ் பண்ணி ஆல் அப்படிங்கிறத செட் பண்ணி வச்சிட்டிங்கன்னா இந்த மாதிரி யூஸ்ஃபுல்லான வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு அப்லோட் ஆகணும்னே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வந்துடும். நீங்கள் வீடியோவை மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம். ஓகே நண்பா, இதே மாதிரியான ஒரு சூப்பரான வீடியோ நான் மீண்டும் உங்களை சந்திக்கிறேன். நன்றி. பிறர்வாட பல செயல்கள் செய்து நரை கூடிக்கிழப் பருவமைதி கொடும் கூற்றுக்கிற என பின்மாயும் பல வேடிக்கை மனிதரைப் போலே நான் விழ்வேன் என்று நினைத்தாயோ? நின்னை சில வரங்கள் கேட்பேன், அவை நேரே இன்று எனக்கு தருவார்.